நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு ஸோ இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் பள்ளி கல்வித்துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்து பிறகு தெரிவித்த தகவலாக நமக்கு இது கிடைத்துள்ளது ஆசிரியர்களுடைய காலிப்பண் பியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து உடனடியாக தீர்க்க பல்வேறு நடவடிக்கையானது அரசு எடுத்து வருவதாக அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு காலி பணியிடங்களுடன் அறிவிப்பு கொடுத்து தேர்வு நடத்தி அதற்கான ரிசல்ட் வெளியிட்ட நிலையில் தற்பொழுது மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு காலி பணியிடங்களாக இவை அதிகரிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும் சொல்லி அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த அறிவிப்பானது நியமன தேர்வுகள் மூலமாக நடத்தப்படும்ங்கிற தகவலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆகவே நியமன தேர்வு கண்டிப்பாக உண்டு டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்வல் பிளானை அடிப்படையாக வைத்து நியமன தேர்வு நடைபெறும் அதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இம்மாதம் இறுதியில் தாழ் ஒன்றுக்கான தேர்வு நடைபெறும் என்றும் அடுத்த மாதம் தார்வை தாலி இரண்டிற்கான தேர்வு நடைபெறும் என்றும் நம்மளுக்கு செய்தியானது கிடைத்துள்ளது இதற்கு பிறகு உங்களுக்கு டிஆர்பி வந்து நடத்துவாங்க அதற்கான ஷெட்யூல் எல்லாமே வந்து டிஆர்பி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் அதனுடைய காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் என்பது பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் தகவல் ஆகவே நண்பர்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெறக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் அதேபோல அதில் செலெக்ட் ஆக முடியாத நண்பர்கள் யூஜிடிஆர்பி அதாவது நியமன தேர்விற்கு உங்களிலே நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் நியமன தேர்வு அதிகப்படியான காலி பணியிடங்களை உள்ளடக்கிய தேர்வாக அமையும் என்பதும் தற்பொழுது அமைச்சரவர்களுக்குரிய தகவலை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த யூஜிடிஆர்பிக்கும் சரி டிஎன்டிஇடிக்கும் சரி நமது குழுவின் சார்பாக ஆன்லைன் தேர்வுகள் கல்வி கையேடுகள் உங்களுக்கு வினா வங்கி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்கள்